ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது குவைத் தமிழ் கராஜ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போனோம்னா, கவாசாக்கி SX-R பற்றி தான் பார்க்க போகிறேன். SX-R வந்து 1500 cc இன்ஜின் வந்து, இந்த வண்டி வந்து என்னத்துக்காக நம்மகிட்ட கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னால், சேவிஸுக்காக தான் கொண்டு வந்திருக்காருங்க. இந்த வண்டியை வந்து நிறைய ரைடர் மாதிரி மட்டும் தான் வச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிங்கன்னா, அந்த வண்டியுடைய ஸ்பீட் வந்து டாப் ஸ்பீடாக இருக்குங்க. இந்த வண்டியுடைய மேல் பொனோட்டை கரெக்டானு சொன்னால், அந்த லுக்கில் இருந்து அப்படி வண்டி கொஞ்சம் ஓப்பனுக்கு திருப்பிட்ட உடனே மேல் வந்து லுக் வந்து ஓப்பன் ஆயிருங்க. அதுக்கு பிறகு வந்து மேல் பொனோட்டை தூக்கி எடுத்த உடனே மேல் பொனோட் வந்து வந்துடுங்க. இது இன்ஜினை பாருங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி, ஒரு வண்டியில் நம்மளோட கார் இன்ஜின் எப்படி இருக்குமோ அதேமாதிரி தாங்க இது இன்ஜின் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இன்ஜின். 4 ஸ்பார்க் பிளக் வரும். ஒயிலை பொறுத்தளவுக்கு வந்து 4 லிட்டர் ஒயில் வரும். வண்டியில் ஸ்பீட்டை பொறுத்தளவுக்கு செல்லவே தேவையில்லைங்க. நீங்கள் கடலில் நீங்கள் சில டைமில் வீடியோ பார்த்துருப்பீங்க, அப்படி இல்லைன்னா SX-R 1500 cc வந்து வீடியோ பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க கடலில் வந்து அதை ரன் பண்ணுறாங்கன்னு சொல்லி. இந்த வண்டியை வந்து தரையில் நம்ம பைக் எப்படி ஓடுறோமோ அதை விட வந்து கடலில் வந்து ரொம்ப பக்கவாக அந்த வண்டியை வந்து வச்சு கடலில் வச்சு விளையாடுவாங்க. இந்த வண்டி வந்து ரொம்ப டாப் ஸ்பீடாக இருக்கிறதுல வந்து ரைடர்மேன் மட்டும்தான் இந்த வண்டியை வந்து நிறைய வச்சுருப்பாங்க. மற்ற நோம்பலான ஆக்கள் வந்து பெருசாக வச்சிருக்க மாட்டாங்க. நோம்பலான ஆக்கள் வந்து அந்த 700 cc அந்த வண்டியை தான் வச்சுருப்பாங்க. ரைடர்மேன் மட்டும்தான் வந்து இந்த வண்டியை வச்சுருப்பாங்க. இந்த வண்டியை ஸ்பீடை பொறுத்தளவுக்கு சூப்பரான ஒரு டாப் ஸ்பீடை கொடுக்குங்க. வாங்க, எப்படி இந்த வண்டியை சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். We'll be right back.